நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் பூஜா பாத்தி, வயது 22. இவர் அங்குள்ள மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் இரு தினங்களுக்கு முன்னர் காலையில் தனதுடைய தாயுடன் வீடியோ அழைப்பு மூலம் பேசினார் பூஜா. அப்போது தனக்கு பரீட்சை இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். பின்னர் மாலை 3 மணிக்கு தாயார் பூஜாவை தொடர்பு கொள்ள முயன்றபோது ஃபோன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. இந்நிலையில் தான் ஜார்க்கண்டில் உள்ள பர்டு என்ற அணையில் பூஜா சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரின் கை மற்றும் கால்கள் கயிற்றால் கட்டப்பட்டும் இருந்தன. பூஜாவின் பிரேத பசுமையில் அவர் தண்ணீரில் மூழ்கி வீழ்ந்தார் எனவும் தெரிய வந்துள்ளது. போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரித்த போது பூஜா பரீட்சைக்கு செல்லவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. அவர் வகுப்பில் உடன்படிக்கும் மாணவர்தான் பூஜாவை கொலை செய்து விட்டதாக அவருடைய பெற்றோர்களும் புகாரும் கூறியுள்ளனர். புகாரை அடுத்து போலீசார் தங்கள் விசாரணையை தற்போது துரிதப்படுத்தியும் உள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.